வணக்கம். நான் தாரகா. நான் அனுசியா. நான் தாமினி. இவர் வெட்டை. அது சொல்ல எனக்கு மொத்தம் உடன் ரத்தங்கள் ரெண்டு. உடன் ரத்தங்கள் ரெண்டு. ஒன்றை ரத்தங்கள் நிறைய. ரெண்டு பேட்ட விட்ட வந்து ஒன்று அனுசியா அக்கா விட்ட, அதாவது வேண்ட விட்ட, ரெண்டாவது வந்து சுவாசினி அக்கா. சொன்னாதான் அனுசியா அக்கா விட்டையும் சுவாசினி அக்கா விட்டையும் வந்து என்னத்துக்கு வந்து நாங்க வந்து சொன்னா சாமினியை பார்க்கறோம். நாங்கள் என்னென்னா அப்ப எங்களோட சகோதரங்களுக்கு சாப்பிட்டாங்க. அப்ப அதுக்கு வந்து எங்களோட அண்ணன் பிள்ளைகளையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. கண்டிப்பா சாமம் அழைச்சிருக்காங்க. நாங்கடனேன்னு சொன்னா நல்ல வடிவான பொடியனா நல்ல நுறமாமண்ட எல்லாம் அங்க விரும்பி பாத்துக்கிறாங்க. நேர்ல வந்து பாத்துட்டு அக்கா சொன்னா கடவுளே ஜாது வந்து கருப்பு தானோம். ஆனா உண்மையா கருப்பு நாளும் கண்டு கடைச்சி தீமையான இந்த வீடியோல உங்களுக்கு சொந்த கலரை கூட மனசு நல்லா சேட்டு இப்ப வடிவுதான் நமக்கு என்ன சாங்கிறது. நல்ல ஒரு மனசு அனுவ போல ஒரு இதயம் இருந்தா காணும். எனக்கு மட்டும் அனுமதி அனுமதி கதை காணும்.
மச்சப்படையல் செய்யணும்னு ஒரு அழைப்பு விட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போயிட்டு வர இவ்வளவு லேட்டா போயிட்டேன். இங்கதான் வர இருந்தது குடிக்க போன் பண்ணி கூப்பிட்டு அக்கா இன்னும் போயிருந்த குண்டக்கா வந்து அப்புறம் சோமா எடுக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா? பாட்டு பாடப்படி கடைசியில் ரொம்ப பிடிக்கும் பாடல் பாடல் எல்லாமே பிடிக்கும். அப்ப இந்த ஐயா காண்டு இன்றைக்கு பாசம் ஒரு பாட்டு ஐயா காண்டு ஒரு பாட்டு இந்த மேலாண்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பாடு அப்புறம் கறி வந்துடா சொல்லுக்கு அதாவது என்ன சொல்றது உண்மையில அந்த இறந்த ஆக்களுக்கும் சரி படையலுக்கும் சரி மரக்கறி படையனுக்கு நுவிய மரக்கறி கடலை கத்திரிக்காய் வெப்பம் பாவக்காய் பயிட்டங்க மற்றது பயிறு வாழக்காய் அப்படி நுவிய மரக்கறி சொல்லி இல்லாத அளவுக்கு சாப்பிடுண்டே குத்திக்கலாம்னு முடிச்சாக்கல. மரக்கறி போட்டு இலையில போட்டு சாப்பிடுறது சாப்பிடலாம். நல்லா சாப்பாடு சூப்பரா அட்ட கஷ்டமான விட்டுருந்தேன். நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் லேட்டா தான் போச்சு.
மந்த நிலையில போகுது கொஞ்சம் எடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை தான் தலைமை தாங்கி எடுத்து எவ்வளவு கஷ்டத்து மத்தியில போடைக்குள்ள வந்து அதோட சப்போர்ட் இல்லைன்னு ஒரு மனசுதான் வந்தானு. ஆனா நானும் வந்து உங்களோட சேனல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு நான் அதை ஒன்று ஒன்று பாக்கணும்னு சொல்லி இருந்தேன். மனம் தளராமல் இதுவரைக்கும் உங்களோட வீடியோ நான் பாக்குறேன். ஒரு நாளைக்கு வந்து 250 300 500 ஆனா அப்படி இருந்தும் அந்த டைம்லயே வந்து நீங்க அந்த மனம் தளராம போடுறீங்களே உண்மையில வாழ்த்துக்கலாம். அவங்களுக்கும் எனக்கு வந்து எங்களோட உறவுகள் வந்து முக்கியமா நான் கவலைப்படுறேன். அதுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆதரவு மாதிரி எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து 75 உண்மையா வந்து இன்றைய நாள சொல்ல போனா நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. சொந்தங்களோட சேர்ந்து இருக்கேன் உண்மைக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். விடிய காலமா மாமா விட்ட போய் அப்படியே வந்து அனுசியா கசாசினியக்கா விட்ட வந்தது. அப்ப இந்த நாள்ல வந்து ஒரு நினைவா வச்சிருக்கோம் சொல்லி சகோதரங்கள் எல்லாரோடையுமே சேர்ந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அனுசியா கிட்ட கேட்டேன். அனுசியா காவலம் வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் பிறகு மேற்கொண்டு மேற்கொண்டு ஆயுதங்களை ஆரம்ப ஆயுதம் அப்படியே சுக்குதானும் வாரணும்னு சொல்லிட்டு வந்தவர் அப்படியே சுமணன்னா. அப்ப இவர் இவ்வளவு பேரையும் வந்து இன்னைக்கு இணைக்கக்கூடிய மாதிரி இருந்த இந்த காணொலியில வந்து அதோட சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ ஒரு முயற்சி அது அந்த முயற்சிக்கு முதல்ல வந்து பாராட்டணும். என்ன சொன்னால் பஸ்ல போய் படிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து பூனை வளர்க்குறேன் இல்லைன்னு
போயிடுவாங்க மட்டும்தான் தெரியும். அது கூட நீங்க பாத்தீங்கன்னு கஷ்டத்துக்குள்ளே மத்தியத்துல எப்படி செஞ்சு கொண்டு வரான்னு சொல்லியக்கா உண்மையிலேயே பாராட்ட வேணும் சொன்னால் படிச்சு கொண்டு வீட்டுல வந்து படிக்கணும் பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கணும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க நாங்க இப்படி கூடி எங்களோட சோரங்களோட நின்று அடுத்தது எனக்கு ஒரு சந்தோஷம். மனம் தளராம இதை விடாம நீங்க வந்து முயற்சி செய்த உடனே கண்டிப்பா ஒரு நிலைக்கு வர இப்படிதான் வந்து எங்களோட தம்பியும் படிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கு. அதே உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. படிப்புல இந்த வேலத்திலிருந்து எல்லாத்துலயும் வந்து நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்தாங்க. குரல் நலத்திலேயும் நல்ல ஒரு ஆற்றல் பாட்டுக்கு கவிதை சொல்லுங்க. எங்கிருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பா மனப்பூர்வமா சொல்றோம். இந்த தாரகாண்ட சேனலுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். ஐயாண்டு ஒரு ஆண்டுல வந்து கண்டிப்பா ஐயாண்டு ஆசீர்வாதம் வந்து தாரிக்கு கண்டிப்பா கிடைக்குமே கிடைக்கணும். அதோட சேனலும் வந்து மெம்மேலும் நல்லா வளர்ச்சி அடையணும். சரியான ஒரு மாலை மம்மனுக்கு மனஸ்தாபம். ஓகே, அப்ப இதோட நாங்கள் வீடியோ முடித்துக் கொள்வோம். சரியில்லதானு சோறு சாப்பிடுவோம் இப்ப திருப்பி சுடுதண்ணி போட்டோம். வித்தியாசமான பாசம் தான் இது உண்மையிலேயே. அந்த மிருசா வந்து அதுவும் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி அதுக்கு கான்சோரம் இல்லாட்டாலும் அக்காண்ட பிள்ளைய பாக்கணும் தையல் பாக்கணும் அப்படி ஏதோ மூன்று மூன்று நம்பி தங்களை வாழ்க்கையா அம்மா அப்பா வந்து வயசு வந்தவங்களா எல்லா குழந்தையும் இதோட நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட பாய்.